இயற்கை அதிசயங்களான கிராண்ட் கேனியன் மற்றும் எவரெஸ்ட் மலையை பற்றி நாம் அனைவரும் கேள்விப்பட்டுள்ளோம். அவைகள் பிரமிக்கத்தக்க இடங்கள்தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த பூமியில் அவைகளைப் போலவே பிரமிக்கத்தக்க இன்னும் பல இடங்கள் உள்ளது என்பது நம்மில் பலருக்கும் தெரியாது. ஆனால் அந்த இடங்களுக்கெல்லாம் அதற்கான அங்கீகாரம் கிடைக்காமல் போனதுதான் மிகப்பெரிய சோகமாகும். இதுவரை நீங்கள் கேட்டிராத அசத்தலான சில இயற்கை அதிசயங்களை பற்றி இப்போது பார்ப்போம். தென்கொரியாவில் உள்ள ஜேஜு தீவு. கொரியா நாட்டின் கடற்கரையில் உள்ள மித வெப்ப தீவான ஜேஜு தீவு இதுவரை யாருமே கால் பதித்திடாத உலகத்தில் உள்ள மிக அழகிய காடுகளை கொண்டுள்ளது. அடர்ந்த மக்கள் தொகையை கொண்ட தென்கொரியா போன்ற நாட்டில் இப்படி ஒரு இடமா என ஆச்சரியப்பட வைக்கும். இந்த அரை வெப்பமண்டல தீவில் உள்ள புகழ்பெற்ற விஷயங்களில் ஒன்றுதான் ஹேன்யியோ பெண்கள். குளிர்ந்த நீரில் மீன் பிடிக்க எந்த ஒரு ஆழ்கடல் கருவிகளையும் பயன்படுத்தாமல் மணிக்கணக்கில் கடலில் முக்குளிப்பார்கள். இந்த தீவின் அழகு அச்சுறுத்தலில் உள்ளது. இருப்பினும் தென்கொரிய அரசாங்கம் ஜேஜுவின் தென்கரையோர பகுதிகளில் கடற்படையை வளர்த்து கொண்டிருக்கிறது. பிலிப்பைன்ஸில் உள்ள பியூர்டோ பிரின்சா நிலத்தடி ஆறு ஏறக்குறைய 8.2 கிலோமீட்டருக்கும் அதிகமாக உள்ள மிக நீளமான நதியான பியூர்டோ பிரின்சா நிலத்தடி ஆறு முழுமையாக செல்லக்கூடியவையாகும். இந்த நதி நேரடியாக கடலில் கலப்பதாலும் அதன் மேல் உள்ள மலைகள் இந்த கண்டத்திலேயே இல்லாத அளவிற்கு அழகான காடுகளை கொண்டுள்ளது. இங்கு இருக்கும் குகைகளில் மட்டும் 8 விதமான வௌவால்கள் குடிகொண்டிருக்கின்றன. கடலிலும் காட்டிலும் பல்லிகள், முதலைகள், ஆமைகள் மற்றும் இதர நீர்வாழ் விலங்குகள் பலவற்றை பார்க்கலாம். கியூபாவில் உள்ள அலெஜான்ட்ரோ டி ஹம்போல்டு தேசிய பூங்கா. கரீபியன் பகுதிகளில் உள்ள மிக அழகிய மலைக்காடு என்பதற்கு உதாரணமாய் திகழ்கிறது அலெஜான்ட்ரோ டி ஹம்போல்டு தேசிய பூங்கா. இந்த தேசிய பூங்கா பல்வேறு தனித்துவம் வாய்ந்த மிருக வகைகளுக்கு வீடாக திகழ்கிறது. இங்கே தனித்துவம் வாய்ந்த செடிகள் 1300க்கும் அதிகமாக உள்ளது. அதில் 300 வகைகளை இந்த வட்டாரத்திலும் இங்குள்ள பூங்காவிலும் பரவலாக காணலாம். இதுபோக இங்கு ஆபத்தான பறவை இனங்களையும் கூட காணலாம். ஏமன் நாட்டில் உள்ள சொகோட்ரா தீவுகள். கெட்டியான தரிசு நில பாலைவனங்கள் போன்றவைகளுடன் தொடர்புடைய வட்டாரம் என்றால் இந்த சொகோட்ரா தீவினை உதாரணமாக சொல்லலாம். சொல்லப்போனால் உயிரியல் சார்ந்த வேறுபாடுகள் நிறைந்த இடங்களில் இதுவும் ஒரு இடத்தை பிடிக்கும். அதன் நாட்டில் இருந்து பல ஆண்டுகளாக தனித்து இருக்கும் இந்த சொகோட்ரா தீவு ஒரு பெரிய இடமாக அமைந்துள்ளது. உயர்ந்த மலைகள் மற்றும் மணல் கடற்கரைகளை கொண்ட இந்த தீவு தனித்துவமான குணத்தை கொண்டுள்ளது. இங்கே எண்ணில் அடங்காத தாவர வகைகள் உள்ளன. இதில் டிராகன் பிளட் எனப்படும் விசித்திர தோற்றம் உள்ள மரங்களும் அடக்கும். சாலமன் தீவுகளில் உள்ள கிழக்கு ரென்னெல் தீவு. தென் பசிபிக் நாட்டின் சாலமன் தீவுகளில் உள்ள சிறியதாக அறியப்படும் இந்த கிழக்கு ரென்னெல் தீவானது அற்புதமான காடு மற்றும் வட்டாரத்தின் மிகப்பெரிய ஏரிகளால் சூழ்ந்துள்ளது. இந்த ஏரியை சுற்றி இதுவரை மனிதர்கள் கால் தடம் பதியாத அடர்ந்த காடு உள்ளது. இங்கே மட்டும் பல வகையான அரிய தாவரங்களும் மிருக வகைகளும் காணலாம். இதில் பறவைகள், வௌவால்கள் மற்றும் நில நத்தைகளை கூட காணலாம். மடகாஸ்கரில் உள்ள சிங்கி டி பெமரகா தேசிய பூங்கா. மடகாஸ்கரில் உள்ள இந்த பூங்காவில் பல்வேறு வகையான சுற்றுச்சூழல் அமைப்புகள் உள்ளது. மலை காடுகள் முதல் வனாந்திர பகுதிகள் வரை இங்கே மிக பரவலாக காணப்படும். சிங்கி டி பெமரகா தேசிய பூங்கா சுமார் 600 சதுர மைல் பரப்பளவை கொண்டுள்ளது. மூச்சடைக்க வைக்கும் சுண்ணாம்புக்கல் உருவாக்கங்கள், சதுப்பு நில காடுகள் மற்றும் மடகாஸ்கர் என்பதால் நரி போன்ற முகம் கொண்ட லெமூர் மிருகங்கள் போன்றவைகள் இந்த தேசிய பூங்காவை சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றியுள்ளது. யுனெஸ்கோ உலக ஹெரிட்டேஜ் தலம் என்ற நிலைக்கு ஏற்ற இடமாக அமைந்துள்ளது இது. குரோஷியா நாட்டில் உள்ள பிளிட்வைஸ் ஏரிகள் தேசிய பூங்கா. மிகவும் அழகிய மற்றும் அருமையான இயற்கை ஏரிகள், அருவிகள், குகைகள், நீரோடைகளை கொண்ட இந்த அருமையான பிளிட்வைஸ் ஏரிகள் தேசிய பூங்கா ஐரோப்பாவில் உள்ளது. அரிய வகையான பல பறவை இனங்கள், ஓநாய்கள் மற்றும் கரடிகள் இதனை தங்கள் வீடாக கொண்டுள்ளது. அடர்ந்த காட்டை கொண்டுள்ள இந்த இடத்தில் புங்க மரம் மற்றும் ஃபிர் மரங்களை மிக உயரத்தில் காணலாம். அதன் கீழே பரணி, மேஃபில் மற்றும் குட்டையாக வளரும் புதர் செடிகளையும் காணலாம். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.